அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் கிரிக்கெட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபில் பதிவுபெற்ற பங்களாசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. சந்தையை நம்ம அப் ஆர் டவுன் அப்படிங்கிறத எப்படி பார்க்கணும், எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத முதல் புரிஞ்சுக்கணும். இன்றைய சந்தை இறக்கத்தை ஒரு நியூஸோடு நீங்கள் வந்து பொருத்தி பார்க்க வேண்டாம். ஏன்னா எந்த நியூஸாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த நியூஸோட தன்மை பற்றி உங்களுக்கு சந்தையில் இருக்கக்கூடிய இந்த நியூமரிக் வேல்யூ வச்சு நம்மளால் எப்படி பார்ப்பது அப்படிங்கிறதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வந்து செபியோட நியூ ரூலை வந்து பதிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. லாட் சைஸ் மாற்றம் ஏற்படுது, அவ்வளோதான். லாட் சைஸ் மாற்றம் ஏற்படுதுங்கிறது நம்மளுக்கு இந்த எந்த விஷயத்துலையும் எந்த அடிப்படையிலையும் வந்து சந்தையோட லெவல்ஸை மாற்ற போகிறது கிடையாது. சிறு காலம் கழித்து அதுவே நம்மளுக்கு பழக்கமாயிடும். அதனால் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணுமா அப்படிங்கிறது முக்கியமாக பார்க்கணும். முதல் நிஃப்டியோட லாட் சைஸ் வந்து 75 இருந்தது. அதுக்கப்புறம் 50 மாற்றினாங்க. அதுக்கப்புறம் 25 மாற்றினாங்க. அப்போ அந்த 25 இப்போ லாட் சைஸ் 50 இல்லைனா திருப்பி 75 மாறப்போகுது. அவ்வளோதான் லாஜிக்காக நம்ம பார்க்க போனோம். பேங்க் நிஃப்டியோட லாட் சைஸ் வந்துட்டு முதல்ல வந்து பார்த்திங்கன்னா 40 இருந்தது. அதுக்கப்புறம் 25 பண்ணாங்க. இப்போ 15 பண்ணாங்க. மீண்டும் வந்துட்டு ஒரு 25 அல்லது 40 ஆகிறக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அவ்வளோதான். அப்போ இந்த லாட் சைஸ் இன்க்ரீஸுங்கிறதுனால நம்ம ஒரு பெரிய தாக்கம் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது. அப்புறம் வந்து வீக்லி ஒன்ஸ் ஒரே ஒரு க்ளோசிங் த வீக்லி கண்டக்ட் க்ளோசிங் தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது முதல் நம்மளுக்கு இருந்த நடைமுறை தான். முதல் வந்து பேங்க் நிஃப்டியோட வீக்லி க்ளோசிங் மட்டும்தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் நிஃப்டி, அதுக்கப்புறம் ஒன்று கொண்டு வந்தாங்க. முக்கியமாக ஒன்று புரிஞ்சுக்கோங்க, என்எஸ்சிங்கிறது ஒரு எக்ஸ்சேஞ்ச். இங்கே ட்ரேடிங் வேல்யூம் இது நடந்தால் தான் இவங்களுக்கு இன்கம்மே. அப்போது இவங்க இன்கம்மை கெடுத்துக்கக்கூடிய வகையில் எந்த விஷயம் செய்ய மாட்டாங்க. அதை முதல் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அதனால் வந்துட்டு நான் குறைந்த வச்ச அமௌண்ட்டை வச்சு பண்ண முடியாது, அதிக வச்ச அமௌண்ட்டை வச்சு பண்ண முடியுமா அப்படிங்கிற தேவைப்படும் அப்படிங்கிற இதுக்கே நீங்கள் போகாதீங்க. ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன அது பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதை விட இன்னொரு பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த பிரச்சனை நம்மளுக்கு காணாமல் போயிடும். அது இதுதான் நம்மளோட எளிதாக எல்லோரும் அணுகக்கூடிய ஒன்று தான். அதனால் இதுக்கு முக்கியத்துவமே கொடுக்காதீங்க. நிறைய சேனல்ஸ் வந்துட்டு நிறைய மெசேஜஸ் வந்துட்டு எல்லோரும் பார்த்திங்கன்னா இதை முக்கியத்துவம் இது வந்துட்டு ஒரு என்னென்னா ஒரு பீக் நியூஸ் இது. இப்போ ஒரு ஒவ்வொரு யூடியூப் சேனலும் பார்த்திங்கன்னா இதை பற்றி ஒரு வியூ போட்டுருவாங்க, வீடியோ போட்டுருவாங்க. ஏன்னா நிறைய பேர் பார்வையாளர்கள் இதை பற்றி பார்ப்பாங்க. அப்போ எல்லாமே ஒன்று தான் நடக்க போகுது. அதனால தான் நான் இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நான் வீடியோ பதிவே பண்ணலை. அதனால் இதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்போம். மார்க்கெட் இறங்கினதே அந்த நியூஸுக்காக இறங்கினது அப்படின்ட்டு நீங்கள் எடுத்துக்கவே கூடாது. அப்படி பார்த்தா நம்மளுக்கு வந்துட்டு ரஷ்யா உக்ரைன் போர் வந்து முதல் இது பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது பெரிய பூகாதாரமாக அது இதுன்னு மார்க்கெட் இறங்கிச்சு. இப்போ பார்த்திங்கன்னா மார்க்கெட் வேர்ல்டில் நிறைய போர்கள் மூலக்கொழி சூழ்நிலை இருக்குது. அப்போது அதில் இந்த நியூஸு அதெல்லாம் நம்மளுக்கு முக்கியமே இல்லை. வேர்ல்டு மார்க்கெட்டு இப்போ அமெரிக்க மார்க்கெட்டுக்காக நம்ம இறங்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அமெரிக்க மார்க்கெட் ஏறுந்து நம்ம ஏறுன்னு எடுத்துக்கிட்டால் சில நாள் அது நடக்காது. அப்போது இது எல்லாமே பொருத்தி பார்க்காதீங்க. நியூஸை பொருத்தி பார்க்காமல் உங்களுக்கு இதில் என்னென்ன தகவல்கள் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். முக்கியமாக நம்ம வந்துட்டு ஆப்ஷன்ஸ் ட்ரேடர்ஸ் என்ன பார்க்கணும் அப்படிங்கிற இதில் வந்துட்டு ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சர்ஸ்க்கும் உள்ள ப்ரீமியம் அப்புறம் டிஸ்கவுண்ட்டை வச்சு நீங்கள் வந்து சந்தையை இது பண்ணணும். ப்ரீமியத்தில் இருக்குன்னா கால் சைடு டைம் வேல்யூ அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். டிஸ்கவுண்டில் இருக்குன்னா புட் சைடு டைம் வேல்யூ இருக்குன்னு அர்த்தம். அப்போ இப்போ கால் சைடு வந்துட்டு டைம் வேல்யூ இருக்குன்னா மார்க்கெட் வந்து ஏறும் அப்படிங்கிறது பொருள் அல்ல. ஏன்னா இதில் டிமாண்ட் இருக்குது. மறைமுகமாக கால் சைட் டைம் வேல்யூ இருந்தால் மார்க்கெட் ஏறணும். இதே பண்ணால் அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டில். இதே நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஆப்ஷன்ஸ் செல்லருக்கு என்ன தேவை அப்படின்னா டைம் வேல்யூ தான். இவங்க ஆப்ஷன் திருடர்கள் என்ன பண்ண போகிறாங்க, செல்லருங்கிறது தான் திருடர்கள், ப்ரீமியம் திருடர்கள். ப்ரீமியம் திருடர்களுக்கு என்ன வேணும், ப்ரீமியம் அதிகமாக இருக்கணும். அப்போ அவங்க எங்கெல்லாம் ப்ரீமியம் இருக்கோ அங்கே போய் செல்லடிக்க போகிறாங்க. காரணம் என்னென்னா ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர் தான் நம்மளுக்கு எக்ஸ்பைரி இருக்கணும். அதான் லாஜிக்கு, அவ்வளோதான். அப்போ இது எங்கெல்லாம் ப்ரீமியம் இருக்க போதோ அதை எல்லாம் போய் செல்லடிக்க போகிறாங்க. அதுதான் இன்றைக்கி சம்பவமாக நடந்தது. அப்போது இதில் நம்ம எடுத்துக்க வேண்டியது மார்க்கெட் வந்துட்டு ஸ்பாட்டும் ஃப்யூச்சரும் ப்ரீமியத்தில் இருக்குது. இது வந்து சந்தைக்கு சாதகம். அதாவது மார்க்கெட் வந்து சப்போர்ட் லெவலில் இருந்தாலோ இல்லை ஏறக்கூடிய ட்ரெண்டிங் அதாவது ட்ரெண்ட் அப் ட்ரெண்டில் இருந்தால். அப்போ மார்க்கெட் வந்துட்டு லாஸ்ட் வீக்கோட லோக்கு கீழே மார்க்கெட் வர்த்தகம் ஆகிட்டுருக்கு. இந்த இடத்துல மார்க்கெட்டில் வந்துட்டு புட் செல்லர் பேனிக் ஆனாங்கன்னா கால் செல்லருக்கு என்ன டைம் வேல்யூ இருக்கோ அது அப்படியே இங்கே வந்து அவங்க தாக்கமாக மாற்றுவாங்க அப்படிங்கிறது இன்றைக்கி நீங்கள் எடுத்துக்காட்டால் புரிஞ்சுக்கணும். அப்போ இன்றைக்கி மார்க்கெட் பாருங்கள், அப்படி ஓப்பன் ஆனதுமே மார்க்கெட் வந்துட்டு ஏற்றம் வந்தது. 25 639 மட்டும் வந்திருக்காங்க.
அப்புறம் மீண்டும் பார்த்தீங்கன்னா அப்படி பார்த்தா ஓப்பன்லேருந்து மார்க்கெட் 180 புள்ளிகள் ஏறி இருக்காங்க, 190 புள்ளிகள் ஏறி இருக்காங்க. நீங்கள் சொல்லியிருப்பீங்க ஓப்பன் லோவாக இருந்தால் மார்க்கெட் மேலே தான் போகும், ரேஞ்ச் கீழே கிடைக்காதுன்ட்டு. அந்த மேலே போன மார்க்கெட் வந்துட்டு எவ்வளோ ஏறினாங்களோ இதை பிரேக் அவுட் பண்ணதுமே அதற்கு நிகராக இறங்கியிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் ரொம்ப புரிஞ்சுருக்கணும். அப்போ இவங்க வந்து ஓப்பன் லோ, அப்போ இந்த லோ உடையுமோ உடையாதானாலாம் நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது, லோ ஓப்பன் லோ கட் ஆகும் ஆகாது அது ஸ்ட்ராங்காக இருக்கனால எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா உங்களுடைய அனுபவத்தில் தான் தெரிஞ்சுக்க முடியும். இது நான் ஒரு விஷயம் சொன்னேன்னா முடிஞ்சு போனதுக்கப்புறம் பேசுகிறது எளிது அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து தோணும். அது எளிதாக எல்லாருக்குமே தோணக்கூடியது தான். அதனால தான் நான் சில விஷயங்களை நீங்கள் ஆய்வு செய்யுங்க, நீங்கள் ஒரு கேள்வி கேட்கும்போது ஆய்வு செய்யுங்கன்னு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி இருக்கும்போது என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது நீங்கள் அனுபவபூர்வமாக எடுக்கணும்ட்டு தான். இப்படி இருந்தால் இப்படின்னு நம்ம சொல்லிடுவோம், நீங்கள் அடுத்த ஒரு கேள்வி அதிலிருந்து கேட்பீங்க, அப்போ என்ன பண்ணுவோம், அதற்கு ஒரு பதில் சொல்லுவோம். அப்போ முடிஞ்சதுக்கப்புறம் பேசுறதுக்கு நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் தோணக்கூடிய எளிதான ஒன்று தான். அப்போ இங்கே இருக்கிற டேட்டாஸை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத ஒன்று பார்க்கணும். அப்போ நேற்று வந்து மார்க்கெட் வந்து 25,800 நம்மளுக்கு க்ளோசிங் இருந்து, அதனோட கால் போட்டு கால் புட் செல்லர் இம்பாக்ட் பிளேஸ் அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். அதில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 25,800. ஏன் 25,800 எடுத்தோம் அப்படின்னா கால் புட்டோட நியரஸ்ட் பிளேஸ் அதுதான். அப்போ மார்க்கெட் வந்துட்டு 25,816 இருக்கிறனால நம்ம இது எடுத்துட்டோம். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 80 + 60 = 140, ஒரு 146 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு இது இருக்குது. அப்போது 25,800 இந்த 146 புள்ளிகள், 150 வச்சுக்கோங்க, 25,650 இந்த பக்கம், 25,950 இதுதான் கால் புட்டு செல்லர். இந்த ரெண்டையுமே நேற்று வந்து செல் அடிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா அது எப்படி அடிப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சிலருக்கெல்லாம் கேள்வி தோணும். இது வந்து ஒரு ஆப்ஷன்ஸில் வந்து இது ஒரு ஸ்ட்ராட்டஜி இதுக்குள்ளே. அதனால் கால் புட்டு இந்த ரெண்டு பிரீமியம், அப்போ 25,800 கால் புட்டை கட்டுப்படுத்தக்கூடிய விலை மதிப்பு 146 அப்போ இதுதான். அப்போ இன்றைக்கி மார்க்கெட் வந்துட்டு 25,650, அப்போ ப்ரீவியஸ் க்ளோஸோட ஸ்ட்ரைக் மார்க்கெட்டு இதோட கால் புட் செல்லரோடைய கீழே இருக்கிறாங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க, கால் புட் செல்லரோடைய பேனிக் பிளேஸுக்கு கீழே இருக்காங்கனாலே ஆல்ரெடி புட் செல்லர் கண்டிப்பாக டபுளாக பயப்படணும் அப்படிங்கிறதுனால தான் மார்க்கெட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 25 நம்மளுக்கு வந்துட்டு 850 மட்டும் மேலே வந்திருந்தாங்க மார்க்கெட் வந்துட்டு. அப்போது மார்க்கெட் வந்துட்டு அதை தாண்டலங்கும்போது அதனுடைய புட் செல்லர்ஸ் கால் செல்லர்ஸ், புட் செல்லர்ஸ் ஆல்ரெடி பேனிக் மோட், அதுக்கப்புறம் இவங்களும் பயந்ததுனால மார்க்கெட்டை வந்துட்டு அடுத்தது 25,700 இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 25,700 நான் 100 பாயிண்ட்டை எடுத்துக்கிறேன், ஏன்னா ஓனாக கால்குலேட் பண்ணால் உங்களுக்கு டைம் எடுத்துட்டேன். அப்போ 147.31, அப்போ ஒரு 180 புள்ளிகள்னு வச்சுக்கலாம். அப்போ 25,700 இந்த 180 புள்ளிகளை கழிச்சிட்டோம்னா 25,520 இந்த பாயிண்ட்டு வச்சுக்கோங்க. இது 25,700 கால் புட்டோட பேனிக் ப்ரைஸ். இது 600 கொண்டு வாங்க, இதோட ப்ரீமியம் நம்மளுக்கு ஒரு 250 வச்சுக்கோங்க. அப்போது 25,350 இது வந்து கால் புட் செல்லரோட, 25,600 கால் புட் செல்லரோட பேனிக் பிளேஸ். அடுத்தது பாருங்கள் 25,500 இதோடது ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 330 ரூபா. 25,500 - 330 அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 25,170 இந்த பிளேஸ் நம்மளுக்கு இம்பேக்டடான பிளேஸாக பார்க்கப்படுகிறது. அப்போ இன்றைக்கி மார்க்கெட் என்ன லோ வந்தாங்க அப்படின்னு பார்த்துட்டோம்னா 25,230. அப்போ 25,500 புட்டோட லோவே 330ங்கும்போது அதை நம்மளுக்கு இங்கே பிரேக் பண்ணலை. அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளுக்கு இம்பேக்டாக நீங்கள் பார்த்துட்டு வந்தால் அது, இது நான் போட்டது எல்லாமே கால் புட் செல்ல ரெண்டுமே பேனிக் பிளேஸை போட்டோம். அப்போ புட்டோட பேனிக் பிளேஸ் மட்டும் போட்டிருந்தாலும் உங்களுக்கு நிறைய கிடச்சிருக்கும். அப்போது இங்கே செல்லர் புட் செல்லர் பேனிக் ஆனதுக்கப்புறம் கால் சைடு டைம் வேல்யூ இருந்ததுனால மார்க்கெட் இந்த மாதிரி வீழ்ச்சி. அடுத்து இதற்கு உபயோகமான முக்கியமான ஹிண்ட் என்ன அப்படின்னா, யாரெல்லாம் ஆப்ஷன் செயினில் இம்ப்ளைடு வால்ட்டி பார்த்திங்க தெரியாது, பார்த்துருந்து உங்களுக்கு தெரியும், நம்மளுக்கு கிட்டத்தட்ட 2 மணி மட்டுமே 10 அப்படிங்கிற இம்ப்ளைடு வால்ட்டி இருந்தது, இது குறையவே இல்லை. அப்போ இம்ப்ளைடு வால்ட்டி இதுவே 5 அந்த மாதிரியெல்லாம் வந்திருந்ததுன்னா மார்க்கெட்டில் ஆப்ஷன்ஸ் பையர்ஸ்க்கு ஒரு வாய்ப்பே இருந்திருக்காது நம்ம சொல்லியிருப்போம். அப்போ இம்ப்ளைடு வால்ட்டி குறையவே இல்லைங்காட்டி தான் அதே மாதிரி கால் சைட் டைம் வேல்யூ ரொம்ப அதிகமாக இருந்ததுனால இந்த இடத்துல புட் செல்லர் பேனிக் பண்ணதுனால மார்க்கெட் இவ்வளோ இறங்கியிருக்கு. இதே கால் சைட் டைம் வேல்யூ இருந்து புட்டு வீக்காக இருந்த புட் செல்லர் பயப்படலைன்னா மார்க்கெட் வந்து கீழே இறங்கியிருக்காது, அல்லது சைடு வேவாக இருந்திருக்கலாம், மேலே போகணும்னா
கால் செல்லர் ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்கணும். இதுதான் லாஜிக். இதெல்லாம் உள்ளடக்கி நீங்கள் ஹிண்ட்டாக வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா சந்தையோட புரிதல் நம்மளுக்கு நன்றாக இருக்கும். அதனால் சந்தை இறங்கியதற்கு காரணம் அப்படின்ட்டா நீங்கள் உடனே வந்துட்டு உடனே நியூஸ் பேஸுக்கு போகாதீங்க. இங்கே நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னு பாருங்கள். இப்போவும் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபியூச்சர்ஸ்க்கு நேற்று 175 பாயிண்ட் ப்ரீமியம் இருந்தாங்க. இங்கே 25,250, இங்கே வந்து பார்த்திங்கன்னா 25,478, கிட்டத்தட்ட 250, 350, 450. அப்போ 470 பாயிண்ட் ப்ரீமியத்தில் தான் இருக்கிறாங்க. அப்போ சந்தை இன்னும் கால் சைடு வந்து டைம் வேல்யூ அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். பேங்க் நிஃப்டி அப்போ நாளைக்கும் நம்மளுக்கு வந்துட்டு புட் செல்லர் பேனிக் பண்ணால் மார்க்கெட் வந்துட்டு நல்லா கீழே போகும். அப்படி இல்லைன்னா சைடுவேக்குள்ளே போயிடும். அதே கால் செல்லர் ப்ராஃபிட்டை புக் பண்ணாங்கன்னா உங்களுக்கு சந்தை மேல் நோக்கி வரக்கூடான வாய்ப்பாகவும் அமைந்து விடலாம். இது நல்லதாக உற்று கவனிக்கணும். அப்போ புட் ஆப்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத ரொம்ப முக்கியம். 51,845, ஃபியூச்சர் பார்த்திங்கன்னா 52,400, கிட்டத்தட்ட 600 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு 500 பாயிண்ட்ஸ்னு வச்சுக்கோங்க, 500 பாயிண்ட்ஸ் ப்ரீமியத்தில் இருக்காங்க. அப்போ 1% ப்ரீமியத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போது நிஃப்டியோட நெக்ஸ்ட் கான்டாக்டை நம்ம போட்டுக்கலாம். அட்டவணை என்ன சொல்கிறாங்க, அடுத்தது இதோட க்ளோசிங்கோட ஸ்ட்ரைக்கோட நம்ம கால்குலேஷன்ஸ் எடுத்துடலாம். இங்கே 26,000 கால் 25,000 புட் கொடுத்துருக்காங்க. அப்போ மார்க்கெட்டோட நிலையில் இது ஒரு காலை வச்சுட்டு இது எல்லாமே புட்டாக கொடுத்துருக்காங்க. அப்போ 25,500 கால் 500 புட்டு தான் இம்பேக்டட் பிளேஸ் ஆகி இங்கே கொடுத்துருக்காங்க. 25,500 புட்டோட ஹை 300 ரூபாய், அப்போ 25,200 காலுடைய ஹை 308 ரூபாய், அப்போ 25,800 மார்க்கெட் இதுதான் ரேஞ்சாக இருக்கிறாங்க. இப்போ க்ளோசிங்னு பார்த்துட்டா 25,263, 250 வச்சுட்டாலும் கூட 25,240, இவங்க 110 ரூபாய் அப்படின்னா 25,610, இதுதான் ஜோனாக இருக்கும். அப்போ நாளைக்கு வந்துட்டு 25,500 புட் ஆப்ஷன் இந்த 303 ரூபாய்க்கு மேலே நிலை பெறக்கூடிய வாய்ப்பு அமைந்தால், அதனை தக்க வைக்கக்கூடிய சூழ்நிலை அமைந்தால் சந்தை கீழ் நோக்கி போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அவங்க 300 ரூபாய் கடக்கலை அப்படின்னா ப்ரீமியத்தை கிடைக்கிறதுக்கான மூமெண்டம் பண்ணிடுவாங்க. இருபத்தஞ்சி 350 எடுத்துக்கலாம். என்ன இதில் இருக்கிறாங்கன்னு பார்த்துக்கலாம். இப்போது நம்மளுக்கு அக்டோபர் 10ஆம் தேதியோடது 187 ரூபா 183 ரூபா இருக்காங்க. 25,350 அப்போ அங்கே தான் ஃபியூச்சர் இருக்குன்னு அர்த்தம். இவங்களோட புட்டோட ஹை 220, அப்போ என்ன அர்த்தம், 25,150 கணக்கில் ஏதாச்சும் தவறு இருந்தால் நீங்கள் கூட்டல் கழித்தல் நீங்கள் சரி பண்ணிக்குவாங்க. 25,350 வந்து 420 ரூபாய், அப்போ 25,470, அப்போ இந்த ஜோன் நம்மளுக்கு முக்கிய ஜோனாக படுகிறது. இங்கே 180 புள்ளி அப்படின்னா 25,350னா 180 புள்ளிகள் அப்படின்னா 200 150, அப்போ 25,180, 170 இந்த பக்கம் அதே 180 புள்ளிகள் ஆட் பண்ணிட்டிங்கன்னா 25,530, இந்த ஜோன் நம்மளுக்கு இம்பேக்டட் ஜோனாக பார்க்கப்படும். ஆப்ஷன் செயினில் என்ன இருக்கிறாங்க அப்படிங்கிற பார்க்கணும். இம்ப்ளைட் வால்ட்டி, இம்ப்ளைட் வால்ட்டி நம்மளுக்கு 15, 14, 12 கொஞ்சம் நல்லா தான் இருக்கிறாங்க, ரொம்ப இதுன்ட்டு இல்லை. அப்போது நம்மளுக்கு கால் சைடு டைம் வேலி இருக்குது, புட் சைடு நாளைக்கு ஸ்ட்ராங் ஆகிறாங்களாம் பார்க்கலாம். புட் சைடு வீக்காக இருந்தாங்க, நாளைக்கு வீக்காக இருந்தாங்கன்னா மார்க்கெட்டில் ப்ரீமியம் கரைவுக்கு போயிடும். அதனால் ஜாக்கிரதையாக ஆப்ஷன்ஸ் வர்த்தகர்கள் இருக்க வேண்டும். பேங்க் நிஃப்டி ஐம்பத்தி 2,000 புட், 52,300 புட், 52,500 புட், 52,500 கால் கொடுத்துருக்காங்க. எல்லாம் அப்போ எல்லாமே புட் ஆப்ஷன்ஸாக இருக்குது. இப்போ மார்க்கெட்டில் நம்மளுக்கு எங்கே இவங்க முடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபியூச்சர் வீக்லி ஃபியூச்சர் எங்கே முடிச்சிருக்காங்கன்னு பார்க்கணும். அப்போது ஒரு 53,000 எடுத்து பார்க்கலாம். சந்தை வந்துட்டு 53,000 இருக்கிறேன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட கால் ஆப்ஷன் ஜாஸ்தி இருக்கலாம். 52,050 அந்த மாதிரி இடத்துல வீக்லி ஃபியூச்சர் இருக்குது. அப்போ 52,000 நம்ம எடுத்துக்கலாம். 52,000
புட்டோட ஹை பார்த்தீங்கன்னா 518 ரூபா, அப்போது 51,500. இவங்களுடைய ஹை பார்த்தா 880, அப்போ 52,880. இவங்களுடைய 365 ரூபா க்ளோசிங் அப்படின்னால 51,650. இவங்களோடது 400 ரூபாய் அப்படின்னால 52,400. இதுதான் ஜோனாக இருக்குது. இந்த ரெண்டு பிரீமியத்தை ஆட் பண்ணால் 350 + 400 750 புள்ளி, அப்போ 52,000, 52,750, 51,250. இதுதான் ஜோனாக இருக்கும். இது வந்து கால் புட் செல்லர் பேனிக் பிளேஸ், இது வந்துட்டு கால் புட் செல்லர் பேனிக் பிளேஸ், இது வந்துட்டு நடுநிலை, இது வந்து புட் செல்லரோடது, இது வந்து கால் செல்லரோடது, இது வந்து அவங்களோட எல்லைகள் இப்போதைக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட வியாபார அமைப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மன்னிக்கவும், இது வந்துட்டு புட்டோட ஹை, இது வந்துட்டு காலுடைய ஹை, இதுதான் வந்துட்டு கால் செல்லர் பேனிக் பிளேஸ், இது வந்து புட் செல்லர் பேனிக் பிளேஸாக பார்க்கப்படுகிறது. இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் லைக் பண்ணால் உங்களுக்கு யூடியூப் அலகிறதும் படி நீங்கள் சப்போர்ட் பண்ணால் அவங்க வந்து ரெக்கமெண்டேஷன் அதிகமாக பண்ணுவாங்க. அதனால் இதை விட்டு கவனிங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அதுமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.